எடுக்காதீங்க, நான் ரொம்ப எமோஷனல் ஆயிடுவேன். சூப்பராக பலூன் செட்டப்லாம் எல்லாமே போட்டு பக்காவாக பண்ணியிருக்கோம். இது பார்க்குறப்போ என்ன தோணுது? ஜாலியாக விளையாடணும்னு தோணுது. கராட்டி மெசேஜ் போட்டு இது என்ன என்ன செக்மெண்ட் இது? சாப்பிட்றது தானே? அப்படியா? அது சாப்பிடும் போதே அப்படியே பேசலாம்ல. வணக்கம். இன்னைக்கு பவித்ராவோட பர்த்டே நிறைய பேர் நினைப்பீங்க, ஆனா அதுதான் இல்ல. 4 இயர்ஸ் ஆஃப் ஈரமான ரோஜாவே. ஸோ ஒரு பெரிய சீரியல் வந்து ரிலீஸ் ஆகி எல்லாராலையும் பேசப்பட்ட ஒரு பெரிய சீரியல். 4 இயர்ஸ் ஆயிருக்கு. ஒரு பெரிய சக்சஸ் பார்த்த ஒரு சீரியல். மொத முறையா நீங்க வந்து ஹீரோயினா வெளியே தெரிஞ்ச ஒரு சீரியல். இன்னையோட 4 இயர்ஸ் ஆயிருக்கு. ஜூலை 9, 2018 என்னங்க சர்ப்ரைஸ்லாம் பண்றீங்க? ஆமே. ஓகே, நீங்களே ஏத்துவீங்களா? ஒரு நிமிஷம், இதுக்கு இதுக்கு கேம் தேங்க் யூ, தேங்க் யூ ஸோ மச். எனக்கு ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் ஆகுது. இப்போ நான் நினச்சி பார்க்கல நீங்கள் இப்போலாம் சர்ப்ரைஸ் பண்ணுவீங்கன்னு. நீயோட 4 வருஷம் ஆயிருக்கு. ஸோ எல்லாருமே பேசப்பட்டு பெருசாக ரீச் ஆன ஒரு பெரிய சக்ஸஸ் ஆன ஒரு சீரியல் அது. அதுவும் நீங்கள் முத முறையாக ஹீரோயினாக பண்ண ஒரு சீரியலும் கூட. ஸோ நம்ம இதை செலிப்ரேட் பண்ணியே ஆகலாம். வாங்க, கம் ஆன். எஸ், தேங்க்யூ 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 ஸோ மச் மக்களே. இது உங்கள் எல்லாருக்கும் மிக்க நன்றி இவ்வளோ சப்போர்ட் பண்ணதுக்கு. அண்ட் இங்கே இருக்க நீங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய பெரிய தேங்க்ஸ். நான் நிஜமாகவே எக்ஸ்பெக்ட் பண்ணேன். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப இமோஷ்னலாக ஃபீல் ஆகுது, அதனால் நான் நிறைய பேச வரேன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ், தேங்க்யூ 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 தேங்க்யூ. நான் ஒரு 2 செகண்ட் பிரேக் எடுத்துக்குவா? கண்டிப்பாக. எனக்கு இந்த டேட் ஞாபகம் வச்சுக்கிறது அது அதில் நான் கொஞ்சம் வீக். ஓகே, அது சம்டைம்ஸ் எனக்கே கஷ்டமாக இருக்கும். ஐயோ, நம்ம இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கலையே, ஒரு பெரிய விஷயத்த மறந்துட்டோமே, பர்த்டே மறந்துடுவேன், அதெல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். ஸோ இவ்வளோ ஞாபகம் வச்சுட்டு நான் இது எதிர்பார்க்கவே இல்லை. பார்த்து ஸோ 4 இயர்ஸ் ஆஃப் ஈரமான ரோஜாவின்னு சொன்னதுக்கப்புறம் நீங்கள் எப்படி உங்கள் கண்ணு கலங்கச்சுன்றதை நான் பார்த்தேன். ஆமாம், ஏன்னா ஒரு ஒரு நிறைய ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் ஒரு ப்ராஜெக்டில் லீடாக பண்ணுறதுங்கிறது ரொம்ப ஈஸி கிடையாது, அது ஈஸியாகவும் வரல. அதனால அது எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா அதை வைக்காதீங்க, நான் ரொம்ப இமோஷனல் ஆயிடுவேன். ஸோ ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா மக்கள் அவங்க ஏற்றுப்பாங்கன்னு நான் நினச்சி பார்க்கல. ஓகே, அடுத்தது நமக்கு இன்னொரு ப்ராஜெக்ட் வரணும்னு நான் நினச்சி பார்க்கல. ஸோ இது எல்லாமே நடந்தது வந்து எல்லாமே இன்ஸ்டண்ட்டாக நடந்தது. ஓகே, நம்ம அதுக்கான எஃபர்ட் போடணும், அதுக்கான ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னு மட்டும்தான் நான் நினச்சேன். அதுதான் இப்போ வரைக்கும் பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் நான் போக வேண்டிய தூரம் நிறைய இருக்குது, நான் அச்சீவ் பண்ண வேண்டிய கோல்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அதை நோக்கி நான் இன்னும் ஜாஸ்தி போகணும்னு ஆசைப்பட்றேன். கண்டிப்பாக நீங்கள் பண்ணுற எந்த ப்ராஜெக்ட்மே சக்ஸஸ் ஆகும். தேங்க்யூ எவ்ரி ஒன், இங்கே இருக்க எல்லாருக்கும், ப்ளஸ் இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ண மக்களுக்கு நன்றி. சின்ன ரோல் தானே பண்ணிட்டு இருந்தா, இவன் எதுக்கு லீடாக பண்ணும், அதை எதுக்கு நம்ம பார்க்கணும் அப்படின்னு யாரும் பேசலை, அப்படின்னு யாரும் எடுத்துக்கல. ஓகே, இந்த பொண்ணுக்கும் டேலண்ட் இருக்குது, இவ்வளவு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவா, இவ்வளாலையும் முடியும்னு நம்பினாங்க இல்லையா, அந்த நம்மனை எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய நன்றி. கண்டிப்பாக என்னோட பெஸ்ட்டை நான் கொடுத்துட்டே இருப்பேன் இதுக்கப்புறம். கண்டிப்பாக தேங்க்யூ.
இதுக்கப்புறமும் நீங்கள் என்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ணாலும் அதே இல்லை அவங்க கொடுப்பாங்க, அதே சப்போர்ட் வந்து கொடுப்பாங்க. ஸோ நாங்களுமே இருக்கோம். தேங்க்யூ தேங்க்யூ. அழ என்ன அழ வைக்காதீங்க, நான் சிரிச்சிட்டே இருக்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ தேங்க்யூ. ஜாலியாக பலூன் வச்சு விளாடிட்டு. ஆமாங்க, நீ என்னங்க இப்படிலாம் சர்ப்ரைஸ் பண்ணுறீங்க, நான் நினச்சி கூட பார்க்கலங்க. தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் டே ஷூட், ஃபர்ஸ்ட் டே ஹீரோயின் வராங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது அது எதுவும் மறக்க முடியாது. ஹீரோயின் கூப்பிடுங்க, அவங்க கேரக்டர் பேர் சொல்லி மலர் கூப்பிடுங்க. அப்புறம் எல்லா சீன் வைக்கும் போதும் ஹீரோயினா ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும்ல, இவங்களுக்கு இது வைக்கணும் அந்த மாதிரி ஷார்ட்ஸ் வைக்கும் போது நம்ம ஹீரோயின் ஆகிட்டோம், நம்ம ஹீரோயின் பொசிஷன்ல இருக்கும் அந்த ஒரு டைம் நம்ம ரியலைஸ் பண்றது, அது ஒரு அது ஒரு பெரிய வேல்யூ. அது என்ன சொல்றது, அது அவ்வளோ அடி வாங்கிட்டு வந்ததுனால அது எனக்கு ரொம்ப பெருசா தெரியுது. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு ஒரு ஹீரோயினா நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஸ்கிரீன்ல பாக்குறப்ப என்னடா பேசுறீங்க எல்லாரும் என்னை பத்தி, இப்ப பாருங்கடா நான் யாருன்னு காட்டுறேன் அந்த மாதிரி இருந்துச்சு. சீரியஸாவே அப்படிதான் இருந்துச்சு. மனசுக்குள்ள நம்ம நினைப்போம், அதை சொல்ல மாட்டோம், பட் நான் ஃபீல் பண்ணதான். பேசிட்டவங்களா பேசிட்டே இருங்க, பேசுங்க பேசுங்க. நான் நிறைய கேட்டிருக்கேன், ஈவன் நான் லீடா பண்ணும் போதும் நிறைய இந்த மாதிரி பேசிட்டே இருக்கும் போது எனக்கு ஹர்ட் ஆகும், நான் ரொம்ப சென்சிட்டிவ், நான் பாக்குற மாதிரி கிடையாது, நான் ரொம்ப வேற, என்னால டக்குன்னு ஒரு விஷயத்த எடுத்துக்க முடியாது. இப்போ நீங்க என்கிட்ட நல்லா பேசுறீங்க, என்னை பத்தி நீங்க பின்னாடி தப்பா பேசுறீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் அழுதுடுவேன். ஐயோ இந்த பையனை நம்ம எப்படி நினைச்சோம், இவன் நம்மளை பத்தி எப்படி பேசுறான், இவனை போய் நான் நம்பிட்டனே அப்படின்னு நான் அழ ஆரம்பிச்சிருவேன். அப்புறம் தான் ரியலைஸ் பண்ணுவேன், எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னோட தப்பு, எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்க கூடாது. இதெல்லாம் நான் அடி வாங்கினதுக்கு அப்புறம் கத்துக்கிட்டேன். அதனால எனக்கு அது ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது, அதை நான் ரொம்ப மதிக்கிறேன். அதனாலதான் எனக்கு இந்த ஹீரோயின் ஆட்டிடியூட் அப்படிலாம் எனக்கு ஏன் வரலன்னா, நான் ரொம்ப லவ் பண்றேன் என் வேலையை. ஸோ அதுதான் மறக்க முடியும். இந்த டைம்ல வந்து இவரை பத்தி நான் கேட்டே ஆகணும், திரவியம் அண்ணா பத்தி. அவரு ரொம்ப ஸ்வீட், ரொம்ப சாஃப்ட். அவரு வந்து புதுசா அப்பதான் அவருக்குமே ஃபர்ஸ்ட் ஒரு ஃபீல்டுக்கே ஃபர்ஸ்ட், நானாவது ஆல்ரெடி ரோல்ஸ்லாம் பண்ணியிருக்கேன், பட் அவர் ஒரு புதுசாக நடிக்க வரும்போது அவருக்குள்ள நிறைய பயம், நிறைய தயக்கம், நிறைய டவுட்ஸ் இந்த மாதிரி நிறைய இருந்தது. பட் ஆஸ் அ ஃப்ரெண்டாக அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு 1 இயர் ஆச்சு அவருக்கும் எனக்கும் சீன்ஸ் ஆரம்பிக்கவே. அதுக்கப்புறம் நாங்கள் நடிக்க நடிக்க ஒருத்தர் பற்றி நம்ம புரிஞ்சுக்கிட்டு ஒரு ஒர்க் பண்ணும் போது ஒரு ஒரு கம்ஃபர்டபுள் ஜோனில் வச்சுருப்பாரு. ரொம்ப லைக் ஒரு ஒரு விஷயமும் கேட்டு பண்ணுவார். ஸோ கேர்ள்ஸ்னா கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும், நமக்கு இது கம்ஃபர்டபுளான்னு கேட்கணும், அந்த மாதிரி கேட்டு கரெக்டாக பிஹேவ் பண்ணுவார். ஸோ அது அவர்கிட்ட ரொம்ப பிடிக்கும். உங்களோட அந்த கேரக்டர் வெற்றி மலர் எல்லாராலையுமே வெளியுமே ரொம்ப பிடிச்ச ஒரு கப்பல், பிடிச்ச ஒரு பேர். ஆமாம், இது சீரியல் ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட்டு சும்மா சரி ட்ரை பண்ணலாமே அப்படின்னு தான் ஆரம்பிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 50 எபிசோட் போனால் பார்க்கலாம், இல்லாட்டி ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் யோசிச்சிருக்காங்க. இந்த அளவுக்கு போகணும் யாருமே நினச்சி பார்க்கல, யாருமே நினச்சி பார்க்கல. இது அதுக்கப்புறம் இவ்வளோ ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல்லான ஸ்டோரி இவ்வளோ ரீச் ஆகும் போது தான் அவங்க அடுத்தடுத்து கதையெல்லாம் மாற்றி இந்த மாதிரி பேருக்கு இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் இதெல்லாமே மாற்றி அந்த ஸ்கிரிப்டில் நிறைய சேஞ்சஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் பிடிக்க ஆரம்பிச்சது. ஸோ அந்த பேராக ஹிட் ஆச்சு. அண்ட் உங்களுக்கு பர்சனலாக என்ன தோணுச்சு போயிட்டுருக்கப்ப, நீங்கள் ஹீரோயினாக பண்ணிட்டு இருக்கப்ப என்ன தோணுச்சு, இவ்வளோ ரீச் ஆகுமோ, இவ்வளோ தூரம் பேசுவாங்க நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா? இல்லை, நான் எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. நம்ம ஓகே இதை முதல்ல நல்லா போனாலே பெரிய விஷயம், இதுக்கப்புறம் நம்ம இதுதான் ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புன்னு சொல்லுவோம்ல, ஒரு இதுதான் நம்ம இப்போ தான் எடுத்து வச்சுருக்கோம், இதுக்கப்புறம் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு டெய்லி எபிசோட் கேட்பேன் எல்லாருக்கிட்டையும். இன்னைக்கு பார்த்தீங்களா எப்படி இருக்குது, எல்லாரையும் அடித்து ஆட்சி தரவேங்க, 3:30 ஆச்சுன்னா ஆட்சி தரவேங்க, பார்க்கலனாலும் அடித்து ஆட்சி தர வச்சு பார்க்க சொல்லுவேன். லைட் மேன் நான், ப்ரொடக்ஷன் நான், எல்லார் உயிரையும் போய் எடுப்பேன், எல்லாரும் டிவி பாருங்க. அப்புறம் வீட்டில் இருக்கும் போதுலாம் எங்க டிவி ஓடிட்டு இருக்குமா வச்சுட்டு அமைதியாக உட்காந்துருப்பேன், யார் யார் ஃபிளாட்ல என்னென்ன சீரியல் ஓடுது, எல்லாரும் யார் பாக்குறாங்களா, இந்த மாதிரி நிறைய திருட்டு வேலைலாம் பண்ணுவேன், எல்லாரும் யார் பார்க்கணும் சும்மாவே போய் இன்சிஸ்ட் பண்ணுவேன் என் ஃப்ரெண்டுகிட்டலாம். அவளை அப்புறம் எல்லாரும் பார்த்துட்டு இது 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 மாதிரி எல்லாரும் நான் பார்த்தேன் நல்லா இருக்கு அவங்களா பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க நான் சொல்றத தாண்டி. ஸோ அப்பத்துல இருந்து அது சக்சஸ் ஆரம்பிச்சது. இந்த ஒரு சூப்பரான ஒரு மூமெண்ட், 4 வருஷம் ஆயிருக்கு ஈரமான ரோஜாவே வந்து. இந்த டைம்ல உங்களோட டீம் மெம்பர்ஸ், டைரக்ஷன் டீம் ஆகட்டும், லைட் டீம் ஆகட்டும், இவங்களுக்குலாம் என்ன சொல்ல விரும்புறீங்க, சொல்லுங்க, தரலாமா சொல்லலாம். எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ் தான் சொல்லணும், சொல்லணும்னா சந்துரு சாருக்கு ஒரு பெரிய நன்றி. நான் ஆடிஷன்ஸ் வந்தபோது ஃபர்ஸ்ட் டைம் சார் தான் ஆடிஷன் எடுத்தாரு. அப்போ வந்து ஓகேம்மா, நீ நீ ஒரு அளவுக்கு தான் நடிக்கிற, நீ அடுத்தடுத்த லெவலில் நீ நல்லா நடிக்கிறனா நீ ரிஜெக்ட் ஆகிடுவ அப்படின்னு ஆடிஷன்லேயே சொல்லிட்டாரு.
ஐயோயோ என் ஃப்ரெண்டு கிட்ட இப்படி சொல்லிட்டாருடி, நான் என்னடி பண்ணுறது அப்படின்னு போய் சொல்கிறேன். உன்னால் முடியும், நீ பண்ணு அப்படின்னு அவள் அப்போ என்கரேஜ் பண்ண ஆரம்பித்தா. இப்போ வரைக்கும் அவள் என்னோட இருக்கா. ஸோ அவளுக்கு ஒரு ஃபஸ்ட்டு தேங்க்ஸ். அப்புறம் சந்துரு சருக்கு, அப்புறம் விஜய் டெலிவிஷனுக்கு இந்த மாதிரி ஒரு ரோல் இந்த பொண்ணுக்கு கொடுத்து பார்க்கலாம், சரி நடிக்கிறாளான்னு பார்க்கலான்னு யோசிச்சதே ஒரு பெரிய விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ அதுக்கு ஒரு பெரிய நன்றி. அண்ட் என்னோட டீமில் இருக்க எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ். எல்லாரையும் மிஸ் பண்ணுறேன் இந்த டைமில். ஸோ தேங்க்யூ. Happy birthday to me. மக்கள் உங்களுக்கு நன்றிகள். தேங்க்யூ இங்கே இருக்க எல்லாருக்கும் தேங்க்ஸ். ஓகே, இப்போ நம்ம வந்து விருந்துக்கு போயிடலாம். உங்களுக்காக பெரிய ஒரு விருந்து காத்துட்ருக்கு, உங்களுக்காகவே ரெடி பண்ணியிருக்காங்க. ஓகேங்க, ஸோ அதனால் சூப்பராக போயிட்டு இந்த விருந்து முடிச்சிருவோமா? முடிக்கலாம். போகலாமா? ரெடியா? ஃபன் பண்ணுறோம். தூரம் ஃபர்ஸ்ட் ஸ்வீட்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். சக்கரை பொங்கல் உங்களுக்கு வேணுமா? இல்ல சாப்பிடு. தர மாட்டேன், இதனால வச்சீங்கன்னா உங்களுக்கு கிடையாது. நீங்க தர மாட்டீங்களா? ஆமா. ஐயோ செம்மையா இருக்குங்க சக்கரை பொங்கல். இருக்கும் இருக்கும். ஸ்வீட்டா செம்ம சூப்பரா இருக்கு. கோவில் எல்லாம் தருவாங்களே கொஞ்சம் அப்படி நகத்துறது தம்பி காணோ. இது சவாலஞ்ச், நான் மட்டும் தான் பண்ணும். இது என்ன ஃபுட் சவாலஞ்ச்? ஃபுட் சவாலஞ்ச், நீங்க மட்டும் தான் பண்ணணும். யா யா, என்னைக்காச்சு வேற யாரோ ஒருத்தவங்களோட யாருமே தெரியாதவங்கள கல்யாண ரிசப்ஷன் அந்த மாதிரி போய் சாப்பிட்டுருக்கீங்களா? ஃப்ரெண்ட்ஸ் கூட போய். அது ஏன்டா என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்டேன்? மோஸ்ட்லி வெளில போனாலே கல்யாணத்துலாம் போய் சாப்பிடவே மாட்டேன். ஏன்னா எனக்கு கம்ஃபர்டபுளாக சாப்பிட்ணும். ஒரு மாதிரி சப்புனாங்கெல்லாம் போட்டியிலே எனக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிட்ணும். போய் வெளில அப்படி சாப்பிட முடியுமா? எல்லாரும் பார்ப்பாங்க, இன்னும் இந்த பொண்ணு இப்படி சாப்பிடுதுன்னு கேட்பாங்க. இப்போவே பாருங்க எவ்வளோ வேலை சாப்பிட போகுதுன்னு. ஒரு நாள் நம்ம எல்லாரும் சாப்பிட்றோம். பக்கத்துல உட்காந்து சக்கர பொங்கல் கேட்ட எனக்கே தெரியல. இது கல்யாணத்துக்கு எல்லாரும் இன்வைட் பண்ணி இதே மாதிரி சாப்பாடு சொல்லுங்க. கல்யாணம் எப்ப கன்ஃபர்ம் கழிஞ்சிட்டு நடந்துச்சுன்னா கேட்கலாம், சரி பார்க்கலாம். ஆமா, நீங்க சொன்னது என்ன, உங்க மாப்பிள்ள வந்து ஹைட்டா இருக்கணும், ஃபேரா இருக்கணும், அப்புறம் வந்து பியர்ட் வச்சிருக்கணும்னு சொன்னாங்க. ஆமா ஆமா ஆமா, அந்த மாதிரி எதுவுமே நடக்காது பாருங்களேன். நான் தான் சொல்றேனா நீங்க என்ன சொல்லணும்? அப்படிலாம் சொல்லாதீங்க, நடக்கும் அப்படின்னு சொல்லுமா? இல்லை என்ன சிரிக்கிறீங்க? நடக்கும். வேற லெவல்ல சாப்பிடுறீங்க. எங்க பருப்பு பொடிங்க, பருப்பு பொடி மிஸ் பண்ணவே கூடாதுங்க. பருப்பு பொடியெல்லாம் இது வந்து நெய் மணல் மணலா இருக்கும். நாங்க மண்ணே காம். மன்னிச்சிருங்க. எப்படி உங்க கனா காலம் காலம் செட்லயும் இப்படிதான் பண்ணுவீங்களா? கனா காலம் காலங்களை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு சைக்கோ. அப்படியா? நெஜத்திலயும் அப்படிதான் இருக்கீங்க இல்ல? கதையிலே அப்படிதானா? கதையில வந்து நான் ஒரு சைக்கோ காதலன். ஓ, யாரங்கள புடுறீங்க? அபி. ஐயோ, உங்க வாழ்க்கையிலே ஒரு அபி இருக்காங்க. அதுதான் நான் கேக்கணும்னு நினைச்சேன். வந்த உடனே உங்க பேர் அபின்னு சொன்னாங்க. வெளியே ஷாக். யார் உள்ள இருக்கானே? அபி. அபியா? அபியா, அந்த சைக்கோ ஏன் இங்க வந்தது? அப்படி அதுக்கு ஒரு செகண்ட் வந்து இந்த சேது படத்துல எல்லாம் ஒரு மைண்ட் காட்டுவாங்க தெரியுமா? அவர் கல்லுல இடிச்சதுக்கு அப்புறம் மூளைக்குள்ள எல்லாம் போறாங்க, அந்த மாதிரி ஆயிடுச்சு. அபின்னு உடனே கணக்கான காலங்கள் வெளியே வந்துட்டு உள்ள போச்சு. ஐயோ ஐயோ, வேணும் தண்ணி வேணும். நீங்க தண்ணி கேட்டீங்க, ஆனா நம்ம ஆரஞ்சு சார்பா ஆரஞ்சு ஜூஸே வந்து நம்மளுக்காக தராங்க. சாப்பிடும் போது ஜூஸ் குடிப்பாங்களா? அதனால நான் குடிக்கிறேன். இப்ப என்ன சாப்பிடுறீங்க? ரசமா? ரசம். அதிரசமா? அதுக்கேங்க நான் ரசத்தை கட்டிங்க. ஏ, இதுதாங்க ஒரு சவாலஞ்ச் எனக்கு. இதெல்லாம் கேக்குறதாங்க ஒரு சவாலஞ்ச். இப்ப சுரேந்தர் வந்து கேகேகேல இருந்து கேபி வைக்க போயிட்டான். யார் சுரேந்தர்? நான் பேசிட்டு இருக்கேன். நான்தாங்க சரி. போறேன், வீட்டுக்கு போறேன். நினைச்சேன் மறந்துட்டேன். மக்களை மன்னிச்சிருங்க. சாப்பிட்டு முடிச்சிட்டேன். வெற்றிகரமா கம்ப்ளீட் பண்ணிட்டேன். வெற்றிகரமா பாத்தீங்களா? வெற்றி ஆந்திராவோட தாலி. வெற்றி அதான் சொன்னல ஸ்டார்டிங்லேருந்து உங்களுக்கு வெற்றி தானே. தேங்க்யூ. எஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நாங்கள் இதை முடிச்சிட்டோம். தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ நேரம் இங்கே பார்த்ததுக்கு. அண்ட் இன்னைக்கு எனக்கு ரொம்ப 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 ஹாப்பியாக இருந்தது. டீமில் இருக்க எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றி. அண்ட் இவ்வளோ நேரம் பார்த்த மக்கள் உங்களுக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். அண்ட் மறக்காமல் ஆரஞ்ச் எச் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.